வணக்கம். இன்றைக்கி நான் வந்து வறுத்தரைத்த வெஜ் குருமா வச்சுருக்கிறேன். இந்த குருமா வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்பவும் குருமா வந்து ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பூரி புரோட்டா நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் கூட சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இது போல் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குருமாவுக்கு வந்து மசாலா வதக்கிக்கலாம். இப்படி வதக்கி அரைச்சி செய்யும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு ரெண்டு பட்டை ஆயில் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கிறேன். மசாலா வதங்குற அளவுக்கு ரெண்டு கிராம்பு ஸ்டார் பூவில் ஒரு சின்ன பீஸு கொஞ்சமாக கல்பாசி ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ் அரை டீஸ்பூன் கசகசா கூட ஒரு நாலு முந்திரி ஒரு பாதாம் இது கூட ஒரு சின்னதாக இருக்கிறதுனால எட்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம். காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம். இந்த காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுடுங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருகாப்பில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்க ரொம்ப வதக்கணும்லாம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை வதக்கிறது அரைச்சிட்டு திருப்பியும் வதக்க தான் போகிறோம். அதனால் ஓரளவுக்கு வதக்கிட்டால் போதும். ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சே வதக்கிக்கோங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொட்டுக்கடலை நிறைய போடாதீங்க, கொஞ்சமாக போட்டால் போதும். அந்த குருமா வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதுக்காக இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் தயிரும் ஊற்றுவோம், அதனால் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். இது போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அரைச்சி நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு நம்ம குருமா ரெடி பண்ணிக்கலாம். இது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதையும் போட்டு அப்படியே வதக்கிக்கலாம். இந்த சூட்லேயே வதங்கிக்கும். இப்போ நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிச்சு மிக்சி ஜாரில் போட்டு வச்சு இதில் நல்லா புளிக்காத தயிர் தான் நான் ஊற்றிருக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர், புளித்த தயிர் ஊற்றாதீங்க. கொஞ்சம் புளிக்காமல் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற தயிரை நீங்கள் ஊற்றிக்கோங்க. இது இப்போ நைஸாக அரைச்சிக்கலாம். பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ குருமாவுக்கு தாளிச்சிக்கலாம். குக்கரில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஜீரகம், ஜீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நல்லா வலித்து போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை கம்மி பண்ணி வதக்கிக்கோங்க, அடி பிடிக்காமல் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டால் போதும். ஏற்கனவே வதக்குனதுனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பச்சை பட்டாணியும் ஸ்வீட் கார்னும் போட்டிருக்கேன். இந்த ஸ்வீட் கார்ன் பச்சை பட்டாணி இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. எல்லாமே கூட செய்யலாம். இது கூட ஒரு பத்து சோயா பீன்ஸ்,
ஒரு பெரிய கேரட் ஒரு 10 பீன்ஸ் இதல நீங்க உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இருந்தா காலிஃப்ளவர்லாம் போட்டுக்கலாம் இப்போ இதல உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே வெங்காயம் வதங்கும்போது உப்பு போட்டுட்டேன் அதனால உப்பு பார்த்து போட்டுக்கங்க இப்ப காய் எல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டா போதும் இப்போ நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் ஜாரலசன தண்ணி குருமாக்கு எவ்வளவு தேவை அது தந்தப்புல தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு எவ்வளவு தண்ணி தேவை அது தந்தப்புல ஊத்திக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் குக்கர்ல நம்ம வச்சு வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டா போதும் காய் சீக்கிரம் வெந்துடும் நல்லா இப்படி ஒரு பேட்ச்ல வச்சு ஓரமா இருக்கதெல்லாம் இப்படி எடுத்து விட்டுடுங்க குக்கர்ல எவ்வளவு குக்கர்ல நம்ம வைக்கும்போது அவ்வளவா தண்ணி பிடிக்காது அதனால கொஞ்சமா ஊத்திக்கங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் எல்லாம் பாத்துக்கங்க காரம் பத்தலைனா கூட கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிரலாம் ஏனா காய் சீக்கிரம் வெந்துரும் ஏற்கனவே மசாலாவை நல்லா வதக்குனதா அதனால ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிரலாம் ஸ்டீம் எல்லாம் போயிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் அடுப்பத்த வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் நம்ம எப்பவுமே குக்கர்ல இருந்து எந்த சமையல் பண்ணாலும் இப்படி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லைன்னா அதோட பச்சை வடை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதனால கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் இதில் கொஞ்சமா லெமன் ஊத்திக்கிறேன் ஒரு 2-3 சொட்டு பார்த்துட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா ஊற்றாதீங்க கடைசியில் இப்படி லெமன் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் நிறைய ஊற்றிடாதீங்க அப்புறம் புளிச்சு கிடக்கும் ஊற்றாமே கூட நீங்கள் செய்யணாலும் செஞ்சுக்கலாம் இதில் மல்லித்தலை தூவிலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் குருமா ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கும் கூட நல்லாயிருக்கும் இந்த குருமா புரோட்டா நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நம்ம பிளைன் பிரியாணி செஞ்சு இல்லை குஸ்கா செஞ்சு நெய் சோறு செஞ்சு அதுக்கு கூட இதை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டிங்கன்னா அதெல்லாம் தொட்டுக்க நல்லாயிருக்கும் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிரும் இப்போ குருமா ரெடி வெஜ் குருமா இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்